வெல்கம் டு ஸ்மைலி டெரஸ் கார்டனிங். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னோடய மனமார்ந்த நன்றி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம செடிகளுக்கு நீர் உரங்கள் கொடுத்து தவண்டு போகாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீர் உரமே நீங்கள் கொடுங்க. காய்கறி வேஸ்ட்லேருந்து கிடைக்கிற நீர் உரமே செடிகளுக்கு போதுமானது, பெஸ்ட்டும் கூட. கிச்சன் வேஸ்ட்டை நம்ம வந்து எப்பயுமே தூக்கி போட்டுறக்கூடாதுங்க. அதை வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளோட டைமே வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் எப்படி தயாரிக்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனால் செடிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லை, தவண்டு போகாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடிகள் வந்து சூப்பராகவே இருக்குங்க. செடிகளுக்கு அடிக்கடி கத்தாழையோட ஜூஸை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை அது ஊற வச்சு தண்ணி கொடுக்குறதோ அது வந்து ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் நுனி கருகுது, இந்த மொட்டுக்கள் கருகி போகிற ப்ராப்ளம் இல்லாமல் பூச்சி தொல்லை இல்லாமல் இந்த கத்தாழை பாதுகாக்குங்க. நம்ம வெயில் காலத்தில் இந்த வெந்தயக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல கோல்டு உடம்பு கிடைக்கும். இந்த குளுமையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது இல்லாமல் செடிகளுக்கும் கொடுக்கறது மூலமாக செடிகளும் நல்லா சூப்பராக நிறைய பூக்களோடு இருக்குங்க. வெந்தயக்கீரையை நீங்கள் சமைச்சிட்டு அதோட காம்புகளை தயவுசெய்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க. அதை அழகாக ஒரு ஹோட்டல்லலாம் ஒரு டிஸ்போசபிள் பேக் கொடுப்பாங்க, காட்டன் பேக்ஸே இப்போ கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. அதில் போட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணி பெயின் பக்கெட், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அந்த கண்டெய்னரில் போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா கட்டி உள்ளே போட்டு ஊற வச்சுருங்க. இதனால் அந்த காய்கறி கழிவுகளை ஊற வச்சு அந்த கை தொடுறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த வாசனை, அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ் மட்டும் அந்த தண்ணியில் நல்லா ஊறியிருக்குங்க. அதை நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் செடிகளுக்கு 1:2 ரேஷியோ தண்ணியோட கலந்து கொடுத்து பாருங்கள். இந்த வெந்தயக்கீரை வந்து செடிகளுக்கு சூப்பரான ஒரு குளிர்ச்சி தருங்க. நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த வெந்தயக்கீரையோட காம்புகளை தூக்கி போட்டுறாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி செடிகளுக்கு ஊற வச்சு நீர் உரம் கொடுங்க. நிறைய பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கும். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ ப்ளசன்ட் டே.